Google Pixel 6, Pixel 6 Pro final launch ஆயிருச்சு. Google Pixel 6, Pixel 6 Pro நம்ம எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணமோ அந்த எக்ஸ்பெக்ட்லாம் பூர்த்தி பண்ற அளவுல தான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஏன்னா இதோட லான்ச் அப்ப இத பாத்தீங்கன்னா டிசைன் எல்லாமே எந்த அளவுக்கு லீக் ஆனச்சோ அதே மாதிரி தான் சேம் தான் இருக்கு. ஆனா கூகுள் இதுல வந்து புதுசா டிசைன்ஸ் எல்லாமே இம்ப்ளிமென்ட் பண்ணிருக்காங்க. அது பார்க்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு, இம்ப்ரெஸாவும் இருக்கு. ஏன்னா பழைய போன்ல இருந்து இப்ப புதுசுக்கு மாற போறாங்க. ஏன்னா புது சிப், அவங்களோட சிப் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் நிறைய ஆப்டிமைஸ் பண்ணி கேமராவெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணி அந்த அளவுக்கு தான் ஒரு ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. அது டிசைன்ஸ் பார்க்கும் போதும் தெரியுது. எனக்கு 6 ப்ரோவோட 6 ரொம்பவே பிடிச்சிருந்தது. அது பிக்சர்ஸ் கூட இதில் நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் அதை பார்த்து உங்களுக்கு எது பிடிச்சிருக்குங்கிறது நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். 6.4 இன்ச் டிஸ்பிளேயோட கூகுள் பிக்சல் 6 வருது. பிக்சல் 6 ப்ரோ வந்து 6.7 இன்ச் டிஸ்பிளே. அதில் வந்து 6ல வந்து 90Hz ரெஃபரன்ஸ் ரேட் இருக்குது. இதில் வந்து 120Hz ரெஃபரன்ஸ் ரேட்டு. இந்த டிஸ்பிளேயில் மட்டும் தான் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது. அது மாதிரி கேமராஸில் வந்து இதில் வந்து 50mm மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்கன்னா அதுலேயும் அதே தான். ஆனால் கொஞ்சம் ஒரு கேமரா மட்டும் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. டெலிஃபோட்டோ சென்சார் மட்டும் 6 ப்ரோவில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. 6ல வந்து நார்மல் 2 அல்ட்ராவைடு இருக்குது, நார்மல் பிரைமரி கேமரா இருக்குது. போர்ட்ரேட்லாம் எப்பயுமே கூகுள் தேர்ப்புலேருந்து கொடுத்தது கிடையாது. ஏன்னா அவங்க சாஃப்ட்வேரில் வச்சே அதெல்லாம் அவங்க ஈஸியாக பண்ணிடுவாங்க. மித்த ஃபோன்ஸ்லாம் ஏமாற்றிக்கிறது மாதிரி இவங்களும் ஏமாற்ற மாட்டாங்க. மற்றபடி கூகுள் பிக்சல் 6 பொறுத்த வரைக்கும் 30W ஃபாஸ்ட் சார்ஜர் வருது. பிக்சல் 6ல வந்து 4600mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஆனால் பிக்சல் 6 ப்ரோவில் வந்து 5000mAh கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரி டிஸ்பிளேல மட்டும்தான் சேஞ்ச் ஆகுது. உங்களுக்கு 30W ஃபாஸ்ட் சார்ஜர் தான் ரெண்டுக்குமே. ரெண்டுலேயுமே ஒயர்லெஸ் சார்ஜர் இருக்குது. இதோட வால்பேப்பரில் கூட கலர் பேப்பர்ஸ்லாம் நிறையா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எந்த அளவுக்கு வால்பேப்பர் வைக்கிறீங்களோ, நீங்கள் சாதாரண கேப்சர் பண்ணி வைக்கிறீங்களோ, அதில் என்ன கலர்ஸ் இருக்கோ அதுக்கேற்றப்பிலே வால்பேப்பரில் உள்ள ஐக்கான் எல்லாமே சேஞ்ச் ஆகிக்குது. அது நல்லா புதுசாக ரொம்பவே நல்லாயிருக்கு. கலர் பேலட்ஸ் எந்தளவுக்கு யூஸ் பண்ண முடியுமோ அதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா இம்ப்ரெசிவாக இருக்குல்ல. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு பிக்சர் எடுத்தீங்கன்னா அந்த பிக்சரில் எந்தெந்த இது தேவையில்லாத ஆப்ஜெக்ட்ஸு இந்த மாதிரிலாம் இருக்குதுன்னா அதுவே தானாக ரிமூவ் பண்ணிக்குது. இது நீங்கள் தேவை வீணாக போய் ஒரு சாஃப்ட்வேரோ இல்லை லேப்டாப்லேயோ யூஸ் பண்ணி நீங்கள் ரிமூவ் பண்ணலாம் தேவையில்லை. இப்போலாம் ஃபோனில் தானாக வர ஆரம்பிச்சது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தான் சொல்ல முடியும். கூகுளில் இதை நல்லாவே பண்ணிக்கிறாங்க. கூகுள் பிக்சல் 6 பொறுத்த வரைக்கும் 8GB ரேமு, 128GB ஸ்டோரேஜ். பிக்சல் 6 ப்ரோலே அதே தான், 12GB ஆனால் 128GB ஸ்டோரேஜ். ஸ்டோரேஜ் எல்லாத்துலேயும் ஒரே தான். நீ எக்ஸ்ட்ரா வேணால் ஆஃப்டர் ஸ்டோரேஜ் ஈஸியாக பண்ணிக்கலாம். அதுக்கும் அவங்க ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மற்றபடி பிக்சல் 6லேயும் பிக்சல் 6 ப்ரோலேயும் சொல்ல போனீங்கன்னா யூஎஸில் ஓரளவுக்கு பிக்சல் 6 வந்து 45000 அந்த ப்ரைஸுக்கு உள்ள லான்ச் ஆயிருக்கேன். பிக்சல் 6 ப்ரோ வந்து 67000 ப்ரைஸுக்கு வரைக்கும் லான்ச் ஆயிருக்கேன். அதோட கொஞ்சம் ரொம்ப அதிகமான ப்ரைஸ் வச்சுருக்காங்க. என்ன டிஸ்பிளேவும் கொஞ்சம் பேட்டரி பேக்கப் மட்டும்தான் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி எந்த சேஞ்சஸும் கிடையாது. இருந்தாலும் அதுக்கு ப்ரைஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இந்தியா ப்ரைஸிங்கை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்படி வைக்க போகிறாங்கிறது தான் நம்மளுக்கு கொஞ்சம் க்யூரியாசிட்டியோடு இருக்குது. ஏன்னா 45000 இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்லாம் அந்த ஃபோனை கொண்டு வந்தால் கூகுள் பிக்சல் 6 இப்போ இருக்க பிளாக்ஸிப் எல்லாத்தையுமே அவ்வளோதான் நினைக்கிறேன். அந்தளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஃபோனாக இருக்குது. இது டென்சர் சிப் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறது ஆன் பேப்பரை பார்க்க வரைக்கும் நல்லாவே இருக்குது. இது ஐஃபோனுக்கு ஒரு பயங்கரமான ஒரு காம்படிஷனாக இருக்க போகுதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இதோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ஆன் பேப்பரை பார்த்த வரைக்கும் நல்லதான். இப்போ தான் லான்ச் ஆகிருக்கு. இன்னும் யூசேஜ் எப்படி இருக்குது இதெல்லாங்கிறத பார்த்து தான் நம்ம ஃபுல்லாக முடிவு பண்ண முடியும். ஆனால் இப்போதைக்கு ஓவராலாக லான்ச் ஆனது மற்ற ஸ்பெக்கு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு பயங்கரமான ஃபோன் கூகுள் பிக்சல் 6ம் பிக்சல் 6 ப்ரோவும் புது ஒரு ரிவல்யூஷனே கிரியேட் பண்ணிட்டாங்க. ஏன்னா இப்போதைக்கு ஃப்ளாக்ஷிப்பில் ஐஃபோனுக்கு காம்படிஷனாக மேக்ஸிமம் எந்த ஃபோன்ஸும் அவ்வளோவா டஃப் கொடுத்தது கிடையாது. ஒன் ப்ளஸ் நல்லா வந்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து இப்போதைக்கு கொஞ்சம் அடிவாங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்ல முடியும். ஆனால் அந்த பிக்சல் 6ம் பிக்சல் 6 ப்ரோவும் கூகுள் ஐஃபோனுக்கு ஒரு முக்கியமான ஒரு காம்படிஷனாக மாறிடுச்சு. இப்போதைக்கு அவங்க இதையே அவங்களோட இயர்பட்ஸு அப்புறம் இங்கிலீஷ் வர ஸ்மார்ட் ப்ராடக்ட்ஸ்லாம் இவங்க பண்ண ஆரம்பித்தாங்கன்னா ஒரு பயங்கரமான ப்ராடக்ட்டு நம்ம எல்லாருக்குமே காத்துக்கிட்டு இருக்கேன். பிக்சல் 6ம் பிக்சல் 6 ப்ரோவும் இந்தியாவில் எப்போ லான்ச் ஆக போகிற ஸ்பெசிஃபிக் டேட்டு இன்னும் அவங்க என்ன லீக் பண்ணலை, எதுலேயுமே வரல. அதெல்லாம் வந்ததுன்னா நான் உங்களுக்கு கம்யூனிட்டி டேப்பில் உங்களுக்கு எல்லாமே நான் சஜஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் பார்த்துக்கிட்டு ஃபைட்டாக நான் கம்பி